கிருஷ்ணகிரி அருகே மேம்பால சுவரில் மோதி பீர் பாட்டில் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலையில் சிதறி கிடந்த உடையாத பீர் பாட்டில்களை குடிமகன்கள் அள்ளி சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. கோவா மாநிலத்திலிருந்து பீர் பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திங்கட்கிழமை மாலை கிருஷ்ணகிரி அடுத்த பந்தாரப்பள்ளி மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பீர் லாரி மேம்பால சுவரில் மோதி சர்வீஸ் சாலையில் தாறுமாறாக சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லாரியின் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் சாலையில் கவிழ்ந்த லாரியிலிருந்து பீர் பாட்டில்கள் அடங்கிய பெட்டிகள் உடைந்து நொறுங்கி கீழே விழுந்தன. இதனால் சாலையில் பீர் ஆறாக ஓடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு குருபரப்பள்ளி போலீசார் விரைந்து வந்தனர். பீர் லாரி சாலையில் விழுந்த தகவல் அறிந்து அங்கு வந்த குடிமகன்கள் உடையாத பீர் பாட்டில்களை பார்த்து எப்படியாவது சுட்டுவிட திட்டமிட்டு காத்திருந்தனர். அங்கிருந்த காவலர் ஒருவர் சற்று அசந்த நேரத்தில் குடிமகன்கள் சட்டென பாய்ந்து உடையாத பீர் பாட்டில்களை அள்ளிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். சிறிது நேரத்தில் உஷாரான காவலர் பீர் பாட்டிலை எடுத்து சென்றவர்களை கண்டிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரை பொருட்படுத்தாமல் குடிமகன்கள் பீர் பாட்டில்களை இரு கைகளிலும் அள்ளி சென்றனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் குடிமகன்களின் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். லாரி கவிழ்ந்தது குறித்து தங்களுக்கு புகார் எதுவும் வராததால் வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை என தெரிவித்த போலீசார் விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். ஜயா ப்ளஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ்.